ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்கினது சீரியலாக நல்லா நடிச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். பெட்டில் ஒரு ஷர்ட் இருக்கவோ அதை எடுத்து வந்து குமரன் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அது அவரோட ஷர்ட் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அது ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கவும் கண்ணாடியில் அவரையே அவர் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. எம்னா இதை பார்த்துடுறாங்க. என்னம்மாம்மா சட்டை புதுசாக இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இங்கே இருந்தது எடுத்து போட்டுட்டேன், ஆனால் இது என் சட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லுவார். ஆமாம், காவேரி அக்கா தான் வந்து விஜய் மாமாக்காக அயன் பண்ணி இங்கே கொண்டாந்து வைக்க சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு இது நல்லா இருக்குமாம்மா, நீங்கள் என்னமோ 90s போகிற மாதிரி தொலை தொலான்னு சட்டை போடுறீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கங்கா வந்துடுறாங்க. பாருக்கா, விஜய் மாமாவோட சட்டை வந்து குமரன் மாமாவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரி சட்டை போட சொல்ல, அவரு தான் அப்படி பண்ணுறாருன்னா நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா சொல்லிட்டு கங்காவை கேட்குறாங்க. அதோட குமரன் சரி என் ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து காவேரி அப்பளம் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எம்னா கூட எங்கடி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன், அங்கேயே ஒரு ரூம் எடுத்துக்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. சில பேர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறேன், கொண்டும் புரியல, நான் விக்க எடுத்துகிட்டு போகிறேன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து யமுனாவும் நர்மதாவும் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. காவேரி வந்து நர்மதாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நர்மதா வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து சண்டை போடுறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அவங்களுக்கும் தாத்தா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நர்மதா வந்து செஸ் இதில் விளையாடி ஜெயிச்சுட்டு அவளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், நான் ஏதோ பெருசாக செலவு பண்ணேன்னு நினச்சிட்டு காவேரி வந்து அவங்க தங்கச்சிங்களை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இதில் என்ன இருக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன்னு விஜய் சொல்கிறாரு. யாருக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் கேட்டு சொல்லுங்க காவேரி கிட்ட சொல்கிறாரு. எம்னா வந்துட்டு ஏன் மாமா நீங்கள் எங்களை நேராக கேட்க மாட்டிங்களா, நாங்கள் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்னா சொல்கிறாங்க. ஏய் சும்மா இருடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க விளாட்றா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாத்தா இருந்துட்டு இதை மச்சி நிச்சு குடும்பங்கிறது ஒரு வீட்டில் 4-5 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணாலே அந்த மாமா வந்து அவங்க எல்லாமே அப்பா மாதிரி பார்ப்பாங்க, அது உனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. கரெக்டாக சொன்னீங்க தாத்தா, குமரன் மாமாவை நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் இதை நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது எம்னா வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மாமா பிடிக்கும்னு கேட்குறாங்க. அவருக்கு எப்போ வெண்ணிலா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே விஜயோட ஃபேஸ் வந்து மாறிடுது. என்ன மாமா இப்போ நியூவாக எவ்வளோ வந்துடுச்சு, பழைய ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்னா கேட்குறாங்க. உங்கள் அக்காவுக்கு இன்னும் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியல, எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கா, வந்தவொடனே அவள் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் டென்ஷனாக சொல்கிறாரு. அடுத்த சீனில் வந்து குமரன் வந்து கங்காக்காக பூ வாங்கிட்டு வராரு. கங்கா வந்து உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஷர்ட் எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், கடையில் யாருக்கோ தச்சு கிஃப்ட் பண்ண போகிறேன் சொன்னால அதானே இது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஹாப்பியாக பார்க்குறாரு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா. பை பை.